ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் கைஸ். நம்ம வந்துட்டு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிற கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ளையிங் பைக் எப்படி டவுன்லோட் பண்ணது கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதோட நேம் வந்துட்டு எனக்கு தெரில, ஆல்ரெடி தமிழே என்னை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பைக்கை எப்படி டவுன்லோட் பண்ணது கைஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் கைஸ் இந்த வீடியோ. வீடியோக்குள்ள போதும் நம்ம ஹோப் தம் கேம் சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. ஸோ அப்போ தான் வீடியோ போகிற உங்களை நோட்டிஃபிகேஷன் வந்து நினைக்கும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இந்த செட்டச் சுவர் ஆப்க்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ உள்ளே போன நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த ஃப்ளையிங் பைக்கோட மோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணணும்னு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அந்த ஃபைலை கிளிக் பண்ணி கீழே எஸ்டாக்கேன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கொடுத்துருக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோடிங் இமேஜ்னா ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு காம்டோட் ஆஃப்ஸ்டார் கேமிங் ஜிடிஎஸ் அண்ட் மஸ்ட்லேயே ஒரு ஃபைல் இருக்கா, அதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பின்றது கொடுத்துட்டு நல்லா பேக் வந்துடுங்க கைஸ். ஸோ பேக் வந்தோன்னா ஆண்ட்ராய்டு இதில் போய் டேட்டாவில் போய்ட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோங்க கைஸ். ஓகே கைஸ், பேஸ்ட் பண்ண நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஃபுல்லாக இந்த ஆப் போட்டே பேக் வந்துடுங்க. ஸோ இந்த ஆப் போட்டு பேக் வந்தோன்னா இந்த ஆப்புக்கான லிங்க்கும் இந்த ஆப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா, இப்போ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போனோன்னா ஸ்டார்டிங் எடுத்தோன்னு உங்களுக்கு வந்து ஓப்பன்ற மாதிரி காட்டும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு ஆண்ட்ராய்டுன்ற மாதிரி ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதர் டேட்டா அதில் போய்ட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு காம்ப்யூட்டர் ஹாஸ்டார் கேமிங் ஜிடிஎஸ் அலினேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைல்ஸை கிளிக் பண்ணிட்டு அண்ட் கடைசியாக இருக்க ஃபைலை கிளிக் பண்ணோன்னா இங்கே GTA 3 டாட்டா AMG இருக்கும். இந்த மாதிரி மெயின் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க, அது ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே செலக்ட்ன்ற மாதிரி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு மேலே 3 ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் காட்டுற ஆப்ஷன் ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நல்லா பேக் வாங்க. ஸோ பேக் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளேயும் போய்க்கோங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு ஃபைல் இருக்கா, அதில் வந்துட்டு DFF இந்த ஃபைலை மட்டும் கிளிக் பண்ணி டிக் கொடுத்துருங்க. அதாவது செலக்ட் கொடுத்தோன்னா மேலே 3 ஐக்கானா, அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே நான் ஒன்று ஆப்ஷன் காட்டுறேன், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லோடிங் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், உடனே லோடிங் ஆகி முடிஞ்சிடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது கைஸ். ஓகே கைஸ், லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இந்த ஆப் பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிங்க, இந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போனோம்னா ஸ்டார்டிங் எத்தனை உங்களுக்கு ஃபைல் மாதிரி சிம்பிள் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் காட்டேன். இதில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு ஆண்ட்ராய்டு மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் டேட்டாவில் போய்க்கோங்க. இன்னும் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு காம்ப்யூட்டர் ஹாஸ்டர் கேம் ஜிடிஎஸ் அலினேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைல் அண்ட் கடைசியாக இருக்க ஃபைலை கிளிக் பண்ணிட்டு இங்கே TXT ஒரு ஃபைல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டிக் குத்துக்கு கடைசியாக ஐட்டம்ஸ் இல்லை செலக்ட்ன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இங்கே வந்து ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் நம்பர் ஆப்ஷன் வரும், ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு எஸ்டாகேட் பண்ண ஃபைல் இங்கே தான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா TXT ஒரு ஃபைல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டிக்குன்ற மாதிரி கொடுத்து செலக்ட் கொடுத்துருங்க கைஸ். ஸோ செலக்ட் கொடுத்தோன்னா இங்கே நான் கொடுக்குற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க கைஸ், லோடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே லோடிங் முடிஞ்சோன்னா நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கேம்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ எப்படி வந்திருக்குன்றத. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ணிங்கன்னா, மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க, இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பட்டனை கிளிக் பண்ணணும், இங்கே நாலாவதாக இருக்க செக் கோட் கிளிக் பண்ணிட்டு டிக்குன்ற மாதிரி கொடுத்துருங்க. ஸோ உனக்கு ஏன்டா இந்த மாதிரி எமகா R1 அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்கேன்னா, போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் கைஸ். ஸோ அதில் வந்துட்டு பைக்ஸோட மோடு வந்து மாட்டினேன், அப்போ இந்த நேமும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கைஸ் இந்த மாதிரி காட்டுது. ஸோ இதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் கைஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக 5வது ஆப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஏகப்பட்ட கலர் இருக்குது. ஸோ இந்த கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, நார்மலாக ஓட்டினா நார்மலாக தான் கைஸ் வண்டி ஓடமே, வானத்தில் பறக்காது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, நான் இப்போ வந்துட்டு நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணேன்னா இங்கே வந்துட்டு ஃப்ளையிங் பைக் ஃப்ளையிங்னு போட்டிருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே இப்படி பண்ணிங்கன்னா வண்டி ஓடும் கைஸ். ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு கன் ஷூட் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பட்டன் ஆயத்துனீங்கன்னா மேலே போவீங்க, ரைட் ஹேண்ட் சைடு பட்டன் ஆயத்துனீங்கன்னா கீழே வருவீங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா கைஸ்? ஸோ ஓய் ஓய் ஓ ஓகே 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 ஓகே
ஓ மை காட். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு கைஸ். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ வெறித்தனமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரிட்டன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, ரிட்டன் பறக்கலாம். ஓகே, அம்மா அடியோ, செம்ம ஜெஸ்ட்டு கைஸ். ஸோ வெறித்தனமாக இருக்குது. ஸ்பீடு பாருங்க கைஸ், வெறித்தனமாக போகுது. ஓ மை காட், நானும் ஸ்பீடுக்கு மேலே போயின்னு இருக்கோம் கைஸ். ஓகே, நீங்களே யூஸ் பண்ணி பாருங்க கைஸ். மறக்காமல் மோடு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஏதோ எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். சால்தான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல பாருங்க கைஸ். ஸோ அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும். ஸோ பை கைஸ்.